நீங்க இத மல்டி ஜிப்பர் ஸ்லிங் பேக்னு சொல்றோம். நாலு ஜிப்ஸ் இருக்கு சார். ரொம்ப ட்ரெண்டிங் இப்போ மார்க்கெட்ல போஹோ ஃபேப்ரிக்ஸ் சொல்றோம். இத மோஸ்ட்லி வந்து காலேஜ் கோவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன். சோ இது சாரிலே பின் பண்ணிக்கலாம் அண்ட் சைடுல காஸ் வச்சுக்கலாம். உள்ள வந்து மொபைல் வச்சு கோவிலுக்கு இல்ல டக்குன்னு ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு பேக் உள்ள ஒரு பேக். ஹேண்ட் பேக்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டம் இதுதான். பிரிண்டட் மெட்டீரியல் ஒரு காட்டன் மெட்டீரியல் காம்பினேஷன்ல வந்துடும். அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இது வந்து கிராஸ் பேக்னு சொல்றோம். டியூஷனுக்கு எடுத்துட்டு போற ஒரு பேக். நம்ம லக்ஷ்மி பர்ஸ் சொல்றோம் இல்ல லக்ஷ்மி காயின்ஸ் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிருக்கு. அண்ட் குட்டியா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கு சார். இதுல வந்து கேஷ் வச்சுட்டு நீங்க ஷாப்பிங்க்கு டக்குன்னு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 5 kg கெபாசிட்டியில ஒரு பேக். நிறைய மேஜிக்லாம் பண்றீங்களே பேக்லயே. நம்ம வந்து ஒரு 95 வெரைட்டிஸ் பண்றோம் இங்க. பேக்லயே 95 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பாண்டபிள் டிராவல் பேக். சோ நம்ம ஒரு வெகேஷனுக்கு போறோம். இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது துணி கம்மியா இருக்கு. இத நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணினோம்னா எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. நீங்க உள்ள யூட்டிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அம்பிரேலா ஹோல்டர், ஒரு பாட்டில் ஹோல்டர், ஹோல்டர் கீ ஹோல்டர் ஒண்ணு வச்சிருக்கோம். மொபைலுக்கு தனி பாக்கெட், பர்ஸ்க்கு தனி பாக்கெட், வாலெட் இருக்கு மேம். அந்த ஒரு இதுக்குள்ள பாருங்க ஒரு டபுள் ஜிப் வானிட்டி வருது. ஓகே. இன் ஒரு ஹாஃப் மூன் வானிட்டி வரும். ஒரு பர்ஸ் மாதிரி வரும். ஓகே. ஒரு ஹேண்ட் பேக். சோ கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரே ஸ்டைல்ல. ஒரு 30 கலர்ஸ்ல அவேலபிள் இருக்கு. வாட்டர் ப்ரூஃப் டஃபல் பேக்னு சொல்றோம். 15 kg கெபாசிட்டி இது. நல்ல பெருசா இருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல சாரி, ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பிளவுஸ். சோ உங்களுக்கு சாரியோட கலர் வந்து விசிபிளா இருக்கும். சோ மேம் வணக்கம் மேம். நான் வந்து பேக்ஸ் கடையில வந்து பாத்துர்க்கேன். ஒரு 4-5 தொங்க விட்டுருப்பாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளோருக்கு இவ்ளோ பேக் வந்து வச்சிருக்கீங்க. சோ சொல்லுங்க மேம், நம்ம ஷாப்போட நேம் அண்ட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப் நேம் லக்ஷ்யா பேக்ஸ். ஓகே. அடையார்ல இருக்கிற வெங்கட்ரத்னம் நகர்ல இந்த யூனிட் இருக்கு. இது வந்து வுமன் ரன் பண்ற ஒரு யூனிட். வுமன் எம்ப்ளாயீஸ் ஃபுல்லா வுமன் எம்ப்ளாயீஸ் தான் இங்க. ஃபுல்லா ஹேண்ட்மேட் ஸ்டஃப்ஸ். ஃபுல்லா நம்ம இங்க ஓன் யூனிட் மேட் இன் இந்தியா ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். அண்ட் இங்க வந்து பேக்ஸோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 37ல இருந்து 1095 வரைக்கும். நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வெப்சைட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கே டைரக்டா டெலிவரி பண்ணிடுவோம் நாங்க. ஓகே. அண்ட் இப்போ நம்மள்ட்ட இருக்க பேக்ஸ் அப்படிங்கும்போது பேக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு 95 வெரைட்டிஸ் பண்றோம் இங்க. பேக்ல 95 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபோக்கஸ் வந்து நம்மளோட யூட்டிலிட்டி கிஃப்ட்ஸ் னு சொல்றோம். டைரக்ட் கஸ்டமர்ஸ், அப்புறம் ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க, அப்புறம் ரீசெல்லர்ஸ், அந்த மாதிரி யாருக்கு வந்து ஏதாவது தேவை, வீட்டுல வச்சு பிசினஸ் பண்ணோம் இல்லனா போட்டோஸ் காமிச்சு பிசினஸ் பண்ணோம், அவங்களாமும் வந்து ஜாயின். சோ ரீசெல்லர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ பாத்துட்டு இருக்க லேடிஸ் வந்து இத வந்து ஒரு பிசினஸ் ஆவும் எடுத்து பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவை இல்ல. ஜஸ்ட் இவங்க குடுக்குற கேட்டலாக் வச்சு நீங்க வந்து ரீசெல்லிங் மாதிரி பண்ணி ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். பல்க்ல பர்சேஸ் பண்றோம்னு நினைக்க ஒரு 1 week எங்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்ராட்ல இருந்து வராங்க 1 week எங்கேஜ்மென்ட் அப்படினா இமிடியேட்டா ஷிப்மென்ட் பண்றதுக்கு எங்க கிட்ட 3000 பீசஸ் ஸ்டாக் ரெடியா இருக்கும். சூப்பர். சோ இது நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 37ல ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல கூட உங்களுக்கு எப்பவுமே நாங்க ஸ்டாக் இங்க ரெடியா வச்சிருக்கோம். சோ இவ்ளோ ஸ்டாக்ஸ்னாலும் கொடுக்க முடியும். வித்தின் நீங்க 1 week குள்ளே 3000 பேக்ஸ் கொடுக்க முடியும். நீங்க வரீங்க அப்படினா பிக்கப் பண்ணிட்டே போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்படியே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் மேம். ஆமா. சோ நான் சொன்னது தான் தாம்பூலம் பேக்கோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 37 ரூபீஸ்ல ஆரம்பிக்கிறது. சோ இதெல்லாம் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக இல்லையா? நவராத்திரி, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி குடி குடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நமக்கு ஸ்மால் அமௌண்ட்ல தேவை. ஒரு 20 பேக்ஸ், 25 பேக்ஸ்னா கூட ரெடியா இருக்கு சப்ளை. நீங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடு. ஓகே. ட்ரெடிஷனல் செக்ஸ் அண்ட் கலம்காரி நம்ம ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும். மெட்ராஸ் செக்ஸ் னு சொல்லுவோம். கலம்காரி பேக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். சோ ரெண்டு பேட்டர்ன் அப்படியே ரெண்டு பேட்டர்ன் இதுலயே நேம்ஸ் பிரிண்டட் பண்ணினா நேம்ஸ் பிரிண்ட் பண்ணியும் இருக்கு சார். ஆப்ஷன்ஸ் நீங்க என்ன நேம்ஸ் வேணுமோ அந்த நேம்ஸ் நீங்க சொல்லலாம். பிரிண்டிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். பெரிய சைஸ்ல ட்ரேஸ், தட்டு அந்த மாதிரி வச்சு கொடுக்கறவங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ்லாம் தேவைப்படுது. அது அந்த ரேஞ்ச்ல உங்களுக்கு இந்த பேக்ஸ் வந்துடும். சோ 95 ரூபீஸ் வரைக்கும் தாம்பூலம் பேக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது கிஃப்ட் கம் தாம்பூலம் பேக் ரெண்டுமே கிஃப்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் வந்து கிஃப்ட்டுக்கு மட்டும் இருக்கு, பட்ஜெட் வந்து தாம்பூலம்க்கு மட்டும் இருக்குன்னா ரெண்டும் சேர்த்து உள்ள தாம்பூலம் தேங்காய் எல்லாமே போட்டு கொடுத்து கிஃப்டாவும் கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் குட்டியா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அழகா டிரஸ்ஸோட லெங்காவோட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது என்ன மெட்டீரியல் மேம்? இது பேர் ப்ரோகேட் சில்க்னு சொல்லுவோம் சார். ஓகே. கிஃப்ட்டுக்காக ஒரு ஸ்மால் குட்டியா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், ஒரு வெட்டிங் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல கிஃப்டா கொடுத்து உள்ள வந்து தேங்காய்லாம் வச்சு ரிசப்ஷன்ல நீங்க இப்படி எல்லா திங்ஸும் அடுக்கி வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. இப்போ இதுல நம்மளால பிரிண்ட் பண்ணி தர முடியாது. இதுல பிரிண்ட் பண்ண முடியாது சார். இந்த மெட்டீரியல்ஸ்ல பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல்ஸ்ல தான் பிரிண்ட் பண்ண முடியும். சோ இது வந்து என்ன அந்த சுருக்கு பை மாதிரி இருக்கு. இது சுருக்கு பை. ஆனா இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இது நீங்க பாத்தீங்கன்னா இதை நம்ம ஓபன் பண்ணோம்னா நார்மலா பேக்
மாதிரி இருக்கும். இதை நம்ம சுருக்கு பையா பண்ணாம இதை நம்ம டை அண்ட் போ கான்செப்ட்னு சொல்லுவோம். எல்லா திங்ஸும் உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி போ மாதிரி நீங்க கட்டிக்கலாம். ஓகே, சோ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேக்கும் ஒரு பர்பஸ் மாதிரி வச்சு பண்ணிருக்கீங்க. எல்லாமே ஒரு கான்செப்ட் பேக்ஸ் தான், எல்லா யூட்டிலிட்டி இருக்கும். சோ சுருக்கு போட்டீங்கன்னா அது சுருக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து சுருக்கும் போட்டுட்டு மாதிரி பேக்காவும் யூஸ் பண்ணலாம். இதோட கொஞ்சம் பெரிய கிஃப்டா இருந்தா சுருக்கா எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது மெட்ராஸ் செக்ஸ் ட்ரெடிஷனல் போர்ட்லீஸ். சோ இது செக்டு டைப், அண்ட் இது வந்து பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல பிரீமியம் வெரைட்டி இது சார். இதுல நம்ம லைனிங் எல்லாம் கொடுத்து வெல்க்ரோ க்ளோசர் கொடுத்து இன்னர்ல ஒரு மெட்டீரியல் பிரீமியம் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. இது வந்து பிரீமியம் ரேஞ்ச்ல வந்துரும், உங்களுக்கு மிட் ரேஞ்ச்ல வந்துரும். இது வந்து ப்ரோக்கேட்ல இருக்கிற சுருக்குப்பை. இது வந்து ஒரு காட்டன்ல பாம்பாம் வச்சு அழகா ஒரு டாசல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிரீமியம் ரேஞ்ச்ல வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இது வந்து இப்போ இன்விடேஷன்ல வந்து சாரி வேஷ்டி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க கூட, அவங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் இல்ல சாரி வேஷ்டி எல்லாம் ஃபிட் ஆகுற மாதிரி நல்ல பெருசா உள்ள ஒரு பேக் ஜிப் வச்சு க்ளோஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணறதுக்கும் நல்லா உங்களுக்கு ரீயூசபிளா. தாம்பளம் பேக் வாங்கினாங்கன்னா தூர போடுற மாதிரி இல்லாம நல்லா யூஸ் இது அடுத்ததும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். நிறைய பேர் வந்து குடுக்கணும்ன்றதுக்காக கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் அது ரீயூசபிளாவும் இருக்காது. நான் ஓவனும் அது திருப்பியும் வந்து தூர போடுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து திருப்பியும் திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நீங்க ஒரு ட்ரெயின் டிராவல் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கு பை வருது நம்ம கையிலனா இதுல மெடிசின்ஸ் வச்சுட்டு போறது ஒரு வேனிட்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேற என்ன வெரைட்டி காட்ட போறோம்? அடுத்து நம்ம பார்க்க போறது பர்சஸ் வெரைட்டி. பர்சஸ் காயின் பவுச்சஸ் அந்த மாதிரி வேனிட்டி ஸ்டப்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ₹45 சேர்ந்து உள்ள வந்து ஸ்டப்ஸ் வச்சுட்டு போற அளவுக்கு நல்லா பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்க போறது போஹோ வேனிட்டின்னு சொல்றோம். இது ஒரு ஜம்போ போஹோ வேனிட்டின்னு சொல்றோம். நீங்க யூஸ் பண்ண ஃபேப்ரிக் வந்து போஹோ. நம்ம இதுல ஃபிளாக்ஸ் லெதர் போட்டிருக்கோம். சோ இதுல ஒரே சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. இதுல சிங்கிள் கம்பார்ட்மெண்ட், சைடுல வந்து ஜிப் இருக்கு. ஓகே, டபுள் கம்பார்ட்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு. டிராவல் ஆக்சசரி பவுச் இது. சோ உள்ள வந்து 3 ஜுவல்லரி கேஸ் கொடுத்துருவோம். 3 ஜுவல்லரி கேஸ்ல நீங்க ஜுவல்லரியும் வச்சுக்கலாம், மீதி இருக்கிற இடத்துல நீங்க வேனிட்டி ஐட்டம்ஸ் ஃபிட் பண்ணிட்டு ஒரு டிராவலுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மொபைல் பவுச், சாரி பின் மொபைல் பவுச்னு சொல்றோம். சோ இது சாரிலே பின் சாரில பின் பண்ணிக்கலாம், அண்ட் சைடுல காசு வச்சுக்கலாம். உள்ள வந்து மொபைல் வச்சு கோவிலுக்கு இல்ல டக்குன்னு ஒரு ஷாப்பிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது ஒரு ட்ரெடிஷனல் இக்கத் கிளாசிக் பர்ஸ் சொல்றோம். இதுல உள்ள ஜிப் வரும், நல்ல ஸ்டைலிஷா ஒரு ஜிப் ஒரு பர்ஸ் கேரி பண்ணோம்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். எல்லாத்தையும் பட்ஜெட் கிஃப்டிங் ஆப்ஷன் இது. 100 rupees குள்ள உள்ள கிஃப்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ இந்த பர்ஸ்லாம் வாஷபிளா மேம்? வாஷ் பண்ணலாம், எல்லாமே வாஷபிள். இந்த ஸ்டப்ஸ் எல்லாமே வாஷபிள். இல்ல வந்து ஜிப்ஸும் பாருங்க, இங்க உள்ள ஒரு ஜிப், வெளியில ஒரு ஜிப், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ட்ராசல்கோட பைப்பிங்ஸ் கொடுத்துருக்கோம், நல்லா அழகா உங்களுக்கு சாரீஸ்க்கு மேட்ச் ஆற மாதிரி. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி பர்ஸ் சொல்றோம், இல்ல லக்ஷ்மி காயின்ஸ் வந்து முன்னாடி அந்த காயின்ஸ் ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம். ஹேண்ட் ஸ்டிட்ச் பண்ணிருக்கு. சோ
இது வந்து ரா சில்க் அண்ட் ப்ரொகேட் சில்க்ல நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்டை. இந்த மல்டி ஜிப் பர்ஸ்ன்னு சொல்றோம், ஸோ நிறைய ஜிப்ஸ் இருக்கும் இதுல, உள்ள ஜிப் அதே மாதிரி வழியில ஜிப், காட்டன்ல மல்டி ஜிப் பர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பர்ஸ்ல வந்து சிங்கிள் ஜிப் இருக்கும், ஸோ இதுல நிறைய ஜிப்ஸ் வேணும்னு கேட்கலாம். அடுத்தது இது ஒரு வித்தியாசமான ஷேப்ல ஒரு வானிட்டி பவுச், இது பேர் வந்து பர்ஸ் தானா மேம், வானிட்டி பவுச். ஓகே ஓகே. இது வந்து நம்ம வியூவர்ஸ் நெஸ்ட் வானிட்டி பவுச்னு சொல்றோம், ஒரு நெஸ்டோட ஷேப்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நெஸ்டோட ஷேப்ல நம்ம அந்த ஷேப்ல கட் பண்ணிருக்கோம், சோ அந்த ஷேப்ல ஒரு வானிட்டி. சில பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன்ல, நம்ம ட்ரெயின்ல ஃப்ளைட்ல எடுத்துட்டு போகும்போது ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பவுச்சஸ்ல ஸ்டாண்டிங் பொசிஷன்ல வச்சு உள்ள ஹேண்ட் பேக்கேஜ் பேக் பேக்ல இந்த மாதிரி வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். இது வந்து போட் பவுச்னு சொல்றோம், ஒரு போட் ஷேப்ல இருக்கிற வானிட்டி பவுச். இதுல இதுவும் ஒரு சிங்கிள் ஜிப் வானிட்டி பவுச், இது மெயினா கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு போகுது. ஏன்னா நல்லா பெருசா இருக்கும், நல்லா நிறைய ஒரு ஃபேமிலிக்கு உள்ள தேவை உள்ள எல்லா ஸ்டெப்ஸும் உள்ள போயிடும். இது நெக்ஸ்ட் வந்து ஸ்லிங் பேக் ரேஞ்சு. நம்ம ஸ்லிங் பேக்ஸ் வந்து ஆரம்பிக்கிற ரேஞ்ச் 80 ருபீஸ்ல இருந்து 440 வரைக்கும் ஸ்லிங் பேக்ஸ் அவைலபிளா இருக்கு. கிஃப்டிங் பேக்ஸ் வந்து ஸ்லிங் பேக்ஸ்ல உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச்ல இது வந்துடும். மொபைல் ஸ்லிங் இது, ஸோ மொபைல் மட்டும் வச்சுட்டு காலையில வாக்கிங் போறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகுற, டக்குன்னு டூ வீலர்ல வந்து போகுது போகிற மார்க்கெட் போறதுக்குள்ள பேக். இது வந்து கிராஸ் லிங்க்னு சொல்றோம், இதுல வந்து ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் ஒரு காட்டன் மெட்டீரியல் காம்பினேஷன்ல வந்துரும். அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு, ஆபீஸ் கோவருக்கு ஒரு நல்ல யூட்டிலிட்டி பேக் இது. நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது இது டெய்லி ஸ்லிங்னு சொல்றோம், இதுல நிறைய ஜிப்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி இது ஒரு எசென்சியல் பேக் ஃபார் எனி காலேஜ் கோவர்ஸ் அண்ட் ஆபீஸ் கோவர்ஸ். இது நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போற பேக், மார்க்கெட் போற பேக்னு சொல்லிக்கலாம். இதுல குட்டியா காலையில வந்து ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டு நம்ம சானிடைசர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருந்து ஆபீஸ் கோவர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு லஞ்ச் கூட லைட்டா கேரி பண்ணிக்கலாம். ஆமா, குட்டி டிஃபன் பாக்ஸும் கேரி பண்ணிக்கலாம், ஸ்மாலா ஒரு பாட்டில் அந்த மாதிரி அம்பரேலா அந்த மாதிரி கேரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் கேட்ட மாதிரி இதுல அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் ஓட நீங்க வந்துரும். இது மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் போடல நாங்க, இதுல பிளாஸ்டிக் ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது பிரேக்கபிள் கிடையாது, ரொம்ப நல்லா லாங் லாஸ்டிங் ஸ்ட்ராப்ஸ். மெட்டல் ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் ரஸ்ட் ஆயிடும்னால நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்றோம். இது ரொம்ப ட்ரெண்டிங் இப்போ மார்க்கெட்ல, போஹோ ஃபேப்ரிக்ஸ் சொல்றோம் இதை. ஸோ போஹோ ஸ்லிங்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து காலேஜ் கோவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல ட்ரெண்டியா, இதோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் லைஃப் நல்லா வரும் இல்லையா மேம்? நல்லா வரும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரெக்ஷன்ஸ் வந்து இந்த பீலபிள் ரெக்ஷன் கிடையாது, நல்ல லாங் லாஸ்டிங் ரெக்ஷன்ஸ். ஓகே, நல்ல யூட்டிலிட்டி ஸ்லிங்ஸ் அண்ட் வாஷபிள். நீங்க காட்டுனது எல்லாமே வாஷபிள் ப்ராடக்ட்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போறது ஹேண்ட் பேக் ரேஞ்ச். ஹேண்ட் பேக்கோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 200-600 வரைக்கும் நம்ம கிட்ட பேக்ஸ் இருக்கு. சோ டோட்ஸ் பேக்ஸ் சொல்றோம், அது வந்து ரொம்ப ஃபேமஸ், இப்ப நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற டோட் பேக்ஸ். ஹையர் ரேஞ்ச்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் வந்துடும். இந்த பேக் வந்து நீங்க உள்ள யூட்டிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அம்பிரேலா ஹோல்டர், ஒரு பாட்டில் ஹோல்டர். விமன் வந்து கீஸ வந்து மறக்க கூடாது, வீட்டு கீஸ் ஸ்கூட்டர் கீஸ் மறக்க கூடாதுன்னு அந்த ஹோல்டர் கீ ஹோல்டர் ஒன்னு வச்சிருக்கோம். மொபைலுக்கு தனி பாக்கெட், பர்ஸ்க்கு தனி பாக்கெட், வாலெட்டுக்கு தனி பாக்கெட். கம்ப்ளீட்டா கேரி பண்ணிக்கலாம், உள்ள டிஃபன் பாக்ஸும் வச்சுக்கலாம். நீங்க இத பாத்தீங்கனாலே தெரியும், இதோட ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் பாருங்க, நல்ல யூட்டிலிட்டி, நல்ல லாங் லாஸ்டிங். பாத்தீங்கனாலே நல்ல லாங் லாஸ்டிங், நல்ல திங்ஸ் நிறைய ஸ்டஃப் பண்ணாலுமே அந்த அளவுக்கு பெருசா தெரியாது இல்லையா? தெரியாது. ஃபேப்ரிக் வந்து ஃபுல்லா இக்கட் ஃபேப்ரிக், ஃபுல் ஹேண்ட் வோவன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த ஃபேப்ரிக் ஃபேட் ஆகாதுல மேம்? எதுவுமே ஆகாது சார், இது எல்லாத்துலயுமே காம்போஸ் அவேலபிள் சார். பாருங்க, ஒரு டபுள் ஜிப் வானிட்டி வருது. ஓகே, இன் ஒரு ஹாஃப் மூன் வானிட்டி வரும், ஒரு பர்ஸ் மாதிரி வரும். ஓகே, ஒரு ஹேண்ட் பேக். சோ கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரே ஸ்டைல்ல, ஃபுல் செட் ஒரு பேக்கேஜா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அவேலபிளா இருக்கு. அது நீங்க ஒரு 30 கலர்ஸ்ல அவேலபிளா இருக்கு. இதுலயே 30 கலர்ஸ். சோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சாரீஸ்க்கு மேட்சா நிறைய எடுத்துட்டு போலாம் இல்லையா? சோ நீங்க பாக்குறது இது மீடியம் சைஸ்
சைஸ் ஹேண்ட்பேக்னு சொல்றோம். நல்லா பெருசா இருக்கும், 3 kg யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கும் அதுக்கு. இது ஒரு ஸ்மால் ஹேண்ட்பேக், அதோட ஒரு சைஸ் சின்னதா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒன் சைஸ் தான் சின்னதா இருக்கும். இது பேசிக் ரேஞ்ச்ல உங்களுக்கு வந்துடும், வாஷபிள் ஃபுல்லி. அடுத்தது இது பேரல் ஹேண்ட்பேக்னு சொல்றோம், பேரல் ஷேப்ல இருக்கும். அண்ட் இதுல கம்பேரிட்டிவா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திங்ஸ் நிறைய கேரி பண்ணிக்கலாம். இது ஒன் டே டே டிராவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மினி டிராவல் பேக் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை எங்க இருக்குன்னா வீட்டுல அந்த பாப்பாவோட திங்ஸ் கேரி பண்ணிட்டு வெயிட் பேக்கு வெயிட்டே இருக்காது. சோ மம்மிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செக்ஷன் வந்து பேசிக்கலி மம்மிஸ்க்காக மட்டுமே இந்த செக்ஷன். நியூ மம்மிஸ்க்கு நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் வந்து ஏன் மம்மிஸ பண்ணக்கூடாது, அவங்க தானே கஷ்டப்பட்டு. சோ அவங்களுக்கு ஒரு நல்ல 500 குள்ள சும்மா ஒரு கேஷ் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு டயப்பர் பேக்னு சொல்றோம், ஹேண்ட் மம்மி பேக்னு சொல்றோம், பேபி பேக்னு சொல்றோம். பாப்பாவோட பால் பாட்டில் இருந்து எல்லாமே அகாமடேட் பண்ணறதுக்கு 6 பாக்கெட்ஸ். சூப்பர் மேம். 6 பாக்கெட்ஸ் இருக்கு. ஓகே. சோ பால் பாட்டில், ஃப்ளாஸ்க், ஒரு பெரிய பேக் தூக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. இந்த பேக்கு வெயிட்டே கிடையாது, ரொம்ப ஈஸி. பேபியும் தூக்கிட்டு இதையும் தூக்கிட்டு போனோம்னா, அண்ட் இந்த ஆப்ஷனை வந்து நீங்க ஒரு வேக்சின் டக்குன்னு ஒரு வேக்சினுக்கு போனோம்னா உள்ள ஃபைலும் அகாமடேட் ஆகும். பேபியோட ஃபைல் தேவைப்படும், போலாம். மேல உள்ள ஆப்ஷன் செக்ஷன் பாத்தீங்கன்னா பாப்பாவோட டிரெஸ்ஸஸ், டாய்ஸ். இது மட்டும் தனி போர்ஷன். இது வந்து மேல உள்ள போர்ஷன் வந்து டாய்ஸ், டிரெஸ்ஸஸ், நாப்கின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு. கீழே உள்ள போர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 4 பாட்டில்ஸ் வந்து உள்ள அகாமடேட் ஆகும். நடுவுல வந்து ஃபிளாஸ்க், பால் டப்பா எல்லாமே உள்ள தனி தனி செக்ஷன்ல போட்டுட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப். டேமேஜ் ஆகாது, எதுவும் ஆகாது. நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு அதை வாஷ் பண்ணி எத்தனை தடவை வேணா வாஷ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. உள்ள நீங்க பாருங்க, வெயிட்டே கிடையாது. பாப்பாக்கு மேல வெயிட் போட்டானா பிடிக்காது, காலால எத்தி எடுத்துருவாங்க. இதுக்கு வெயிட்டே கிடையாது. ஓ, நம்ம வெதருக்கு, இந்தியன் வெதருக்கு மைல்டு டெம்பரேச்சர், ரொம்ப ஹெவி விண்டர்ஸ் இல்லாத ஒரு இடம் நமக்கு இந்தியால. ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பண்ண ஒரு குவில்ட் இது. அடுத்த செக்ஷன் வந்து லேப்டாப் பேக்ஸ். இது லேப்டாப் பேக்பேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப், லேப்டாப்க்குன்னு தனி செக்ஷன் வச்சுருக்கோம். அப்புறம் ஆக்சசரிஸ்க்கு தனியாக ஒரு ஜிப் வச்சு, வழியில் ஒரு ஜிப் வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லி ஃபார் ஃபீமேல்ஸ். நம்ம பேசிக் மொபைல் லேப்டாப் ஸ்லீவ்ஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாஷபிள். சோ இந்த கார்ஸ்ல எல்லாம் கேரி பண்ணும்போது இந்த ஸ்லீவா யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்போட ஸ்லீவா. லேப்டாப் பேக்ஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 380. சோ லஞ்ச் பேக்ஸ் பாருங்க, இது வந்து காட்டன் லஞ்ச் பேக்ஸ் னு சொல்றோம். இதுல வந்து ஸ்பூன் ஹோல்டர், தனியா வந்து ஸ்பூன் சாயில் ஆக கூடாதுன்னு தனியா ஸ்பூன் ஹோல்டர் ஒன்னு வச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு நீங்க பாட்டில்ஸ் வந்து வச்சிட்டு போலாம். இது எல்லாமே வாஷபிள் இல்லீங்களா? சோ வீட்ல வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கும் தாராளமா ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்து விடலாம். இது வந்து
கிராஸ் பேக்னு சொல்றோம், டியூஷனுக்கு எடுத்துட்டு போற ஒரு பேக், நல்ல யூட்டிலிட்டியா ஒரு பேக், சிங்கிள் ஸ்ட்ராப் போட்ட ஒரு பேக். ஓகே, கிராஸ் பேக்னு சொல்றோம். டியூஷன் போறவங்க ஈஸியா கேரி பண்ணிக்கலாம் இல்லையா? அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? மார்னிங் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக மொத்தத்துல இங்க பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் தேவையான எல்லா பேக்ஸுமே கவர் பண்ணிட்டீங்க இல்லையா? சாரி பேக் ரேஞ்ச் இது. சாரி, இதை நம்ம வந்து அப்சரா சாரி கம் பிளவுஸ் பேக்னு சொல்றோம். இதுல வந்து சாரி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல சாரி, ஒரு கம்பார்ட்மெண்ட்ல பிளவுஸ். அண்ட் நீங்க பாருங்க, இது டிரான்ஸ்பரண்டா இங்க இருக்கும். ஓகே, சோ உங்களுக்கு சாரியோட கலர் வந்து விசிபிளா இருக்கும் இந்த இடத்துல. அடுத்து பார்க்க போறது சாரி பிரீதர். இதுல வந்து ரெண்டு சாரீஸ், பட்டு சாரியிலே ரெண்டு சாரி வந்து வச்சுக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது சாரி ஸ்டோரேஜ் பேக்ஸ். இதுல 10 சாரீஸ் வந்து அகாமடேட் ஆகும். சோ மேக்ஸிமம் 10 சாரீஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம குடுக்குறது ரெண்டு சாரி பிரீதர். எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டதுனா நீங்க செப்பரேட்டா வாங்கிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன மேம்? இதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 70 ரூபீஸ். 70. சோ இதுவும் அதே மாதிரி தான் சாரி காகவே தான். இது வந்து பிளவுஸ், லெஹங்கா, சல்வார் சூட்ஸ். ஓகே. அப்புறம் டபுள் ஃபோல்டட் சாரீஸ் இருக்கும், குட்டி குட்டியா வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சாரீஸ் வந்து அகாமடேட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிராவல் பேக்ஸ். டிராவல் பேக் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 500 ல இருந்து 1095 வரைக்கும் இருக்கு. இது நீங்க பாருங்க, இது பேர் ரெக்டாங்கிள் டிராவல் பேக்னு சொல்றோம். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும், ஃபுல்லி வாஷபிள் பேக், 6 kg கெபாசிட்டி, கேபின் பேகேஜ்க்கு கரெக்டான ஒரு சைஸ். 6 kg வரைக்கும் நம்ம கேரி பண்ணிக்கலாம். வயசானவங்களுக்கு யாருக்கு வெயிட் ஆஃப் த பேக் இருக்க கூடாதோ, இந்த பேக்கு பார்த்து பாருங்க, நீங்க ஹோல்ட் பண்ணி பாருங்க, ஒரு வெயிட்டே இருக்காது. சோ துணி உள்ள வைக்கிற துணிக்கு பொருளுக்கு முன்னாடி தான் வெயிட். இதையும் டிராவல் பேக் தான். அதுல இன்னொரு ஷேப் நம்ம பண்ணிருக்கோம். இந்த ஷேப்பை நம்ம வந்து வீக்கெண்ட் டிராவல் பேக்னு சொல்றோம். சோ இதுல வந்து நான் சொன்ன ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போகிற அளவுக்கு நீங்க வந்து ஒரு கப்பலுக்கு வந்து வந்துரும். இது வந்து ஒரு பெரிய சைஸ்ல வாட்டர் ப்ரூஃப் டஃபல் பேக்னு சொல்றோம். 15 kg கெபாசிட்டி, இது நல்லா பெருசா இருக்கும். இது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப், கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். நீங்க இந்த மாதிரி கலர்ஸும் பாருங்க, நல்லா வைப்ரன்ட் கலர்ஸா இருக்கும். சோ உங்க பேகேஜ் வந்து தொலைஞ்சு போகாது. நீங்க லக்கேஜ்ல போட்டீங்கனாலும் ஃப்ளைட் டிராவல்ஸ்ல. இது வந்து எக்ஸ்பாண்டபிள் டிராவல் பேக். சோ நம்ம ஒரு வெகேஷனுக்கு போறோம், இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது துணி கம்மியா இருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு வெகேஷன்ல ஓபன் பண்ணினோம்னா, ஓ எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. 6 kg கெபாசிட்டியில அந்த ரெக்டாங்குலர் டிராவல் பேக் சைஸ்ல. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸ் சேவிங் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? வேணும்ன்றப்ப நம்ம வந்து இது பண்ணி கவர் பண்ணி வச்சிடலாம். சோ கவர் பண்ணி வைக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமா? ஆமா, பண்ண முடியும். ஸ்லிங் பேக்கா யூஸ் ஆயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்லிங் பேக்கா யூஸ் ஆயிடும். அடுத்து பார்க்க போறது ஷாப்பிங் பேக்ஸ் னு சொல்றோம். சோ ஷாப்பிங் பேக் வெரைட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ்ல ஆரம்பிக்கிறது ஷாப்பிங் பேக்ஸ். எல்லாத்துலயுமே ஒரு கான்செப்ட் இருக்கும் சார். நான் கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது நீங்க பாத்தீங்கன்னா பேக் இன் பேக் னு சொல்றோம். ஒரு பேக் குள்ள ஒரு பேக் ஓபன் பண்ணீங்கனா ஒரு ஷாப்பிங் பேக். ஓகே, இது ஒரு நல்ல gift. ஓகே, சோ எடுத்துட்டு போற வரைக்கும் இது உள்ளார வச்சு எடுத்துட்டு போலாம். அங்க போய் ஷாப் பண்ணதுக்கு பிறகு நம்ம கார்ல நம்ம ஹேண்ட் பேக்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டம் இதுதான். இன்னைக்கு பிளாஸ்டிக் பான். சோ ஒரு மார்க்கெட்க்கு போனோம், சூப்பர் மார்க்கெட் போனோம்னா ஏதாவது ஒன்னு வாங்கணும்னா இது கட்டாயமா நம்ம. இந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம மண்ணுக்கும் கெடுதல் கிடையாது இல்லையா? ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக். இது வந்து ஃபோல்டபிள் ஷாப்பிங் பேக்னு சொல்றோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக், யூட்டிலிட்டி gift ஆப்ஷனுக்கு இது ஒரு நல்ல பேக். 3 kg கெபாசிட்டி. சாரி வேஷ்டி வச்சு கொடுக்கிறதுக்கு கூட நீங்க இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணீங்கன்னா இது gift-ஆ கூட எடுத்துப்பாங்க. முன்னாடி சின்னதா ஒரு இது இல்லையா, மொபைல் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்கெட். இந்த ஐடியாஸ்லாம் எங்க இருந்து கிடைக்குது மேம்? நம்ம டிசைன் பண்ணதுதான் சார் எல்லாம். ஓகே, அ நீங்க இப்ப Amazon-லயே அவேலபிளா இருக்கீங்களா மேம், இல்ல தனி வெப்சைட் இருக்கு? நம்ம only எங்க own வெப்சைட்ல மட்டும் சேல்ஸ் பண்ணுங்க. இது நீங்க பாருங்க, இது ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்கிறதுக்கு. நிறைய கலர்ஸ்ல வரும். நான் சொன்னது இல்லலாம், 100 கலர்ஸ் கிட்ட வந்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கு சார். இதுல வந்து கேஷ் வச்சுட்டு நீங்க ஷாப்பிங்க்கு டக்குன்னு ஒரு மார்க்கெட்க்கு போயிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, ஓ இதுவும் ஒரு பேகா மாதிரி. 5 kg கெபாசிட்டியில ஒரு பேக். ஓ, நிறைய மேஜிக்லாம் பண்றீங்களா பேக்லயே. அடுத்து நீங்க பாக்குறது 10 kg வெஜிடபிள் பேக். ஓகே, நீங்க ஓபன் பண்ணி இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 10 kg-க்கு இருக்கும். நல்லா பெருசா இருக்கும். 6 பாக்கெட் இருக்கும் உள்ள. இதே ஆப்ஷன்ல ஒரு 15 kg கெபாசிட்டியில வந்துரும் உங்களுக்கு இந்த பேக். இதோட ஃபேப்ரிக்கே வேற மாதிரி இருக்கும். ஒரு வெல்க்ரோ க்ளோசர் கொடுத்துருப்போம். இங்க ஃப்ரண்ட்ல வந்து ஜிப்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து மொபைல், கேஷ் எல்லாம் வச்சுட்டு போறதுக்கு 6 பாக்கெட்ஸ் உள்ள அதே மாதிரி கொடுத்துருக்கோம். கிராசரி பேக்னு சொல்றோம். தாம்பூலம் பேக்காவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து சொல்லும் போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல மேம். நீங்க இப்ப காட்டும் போது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பேக்ஸ்ல இருக்கு, அதுவும் லேடிஸை பேஸ் பண்ணி இவ்வளோ இருக்குன்றது தெரியுது. அண்ட் இது இப்ப
இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்கலான்ற ஒரு ஐடியா மட்டும் சொல்லிருங்க. வாங்குறவங்க இங்க நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட வெப்சைட் இருக்கு. சோ நீங்க அந்த வெப்சைட்ல இருந்து ஆர்டர் போட்டீங்கன்னா கூட சிங்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பல்கும் வெப்சைட்ல இருந்து வெப்சைட்டோட நேம் ஒரு டைம் சொல்லுங்க, lakshyaproducts.com. ஓகே, நான் கீழேயும் கொடுக்குறேன், இப்ப ஸ்க்ராலிங்லயும் உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இது தவிர போன் மூலமா ஆர்டர் பண்ண முடியுங்களா? வாட்ஸ்அப் ஒன்ல வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துறேன். நான் வாட்ஸ்அப்ல நீங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இந்த பேக் தேவைன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா போதும், நாங்க அதுல கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவோம். நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி நாங்க ஒரு ஜிபே ஆர் பேங்க் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி கேஷ் டெபாசிட் மாதிரி பண்ணிக்கோங்க. சோ நீங்க கூரியர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ இந்த கூரியருக்கு டெலிவரி பண்றதுக்கு ஏதோ தனி சார்ஜஸ் வாங்குறீங்க? ஆமா, டெலிவரி சார்ஜஸ் தமிழ்நாடுக்குள்ள 50 ரூபீஸ் per kg, மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் 100 ரூபீஸ். ஓகே, நம்ம வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும். கட்டாயமா, கட்டாயமா. ஓகே, தேங்க் யூ.